அமெரிக்காவோட கடைசி கேசட் கம்பெனியை பத்தின தகவலை தான் தெரிஞ்சுக்க போறோம். சிடியோட வரவால உலகம் முழுவதும் ஆடியோ கேசட்களோட ஆதிக்கம் குறைந்து 10 வருடங்களுக்கும் மேலாகுது. ஆனா அமெரிக்காவில் இருக்கிற நேஷனல் ஆடியோ கேசட் கம்பெனி மட்டும் ஆடியோ கேசட் தயாரிப்பை வந்து விடுறதா இல்ல, விற்பனை குறைஞ்சாலும் பரவாயில்லைன்னு தொடர்ந்து ஆடியோ கேசட்களை வந்து தயாரிச்சுட்டு வராங்க. போதுமான லாபமும் வந்து அவங்களுக்கு கிடைக்குது. நேஷனல் ஆடியோ கம்பெனி வந்து 1969 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கம்பெனி. சிடி அறிமுகமான பிறகு மற்ற ஆடியோ கேசட் கம்பெனிகளும் வந்து சிடிக்கு மாறிடுச்சு. ஆனா இந்த கம்பெனியை மூடக்கூடாது அப்படிங்கறது அதோட நிர்வாகம் வந்து உறுதியா இருக்கு. அதனால அமெரிக்காவின் கடைசி கேசட் கம்பெனி அப்படிங்கிற பெருமையும் வந்து இந்த கம்பெனிக்கு கிடைச்சிருக்கு. இன்னும் கூட நிறைய இசையமைப்பாளர்கள் வந்து ஆடியோ கேசட்களை விரும்புறாங்க. சில சிறிய இசைக்குழுக்கள் தங்களுடைய இசையை வந்து ஆடியோ கேசர்களில் மட்டுமே வெளியிட வந்து விரும்புகிறாங்க. நாங்கள் தயாரிக்கிற கேசர்களில் 70% இசைப்பதிவுக்கே வந்து பயன்படுத்தப்படுது. மீதி உள்ளவை வந்து எதுவும் பதிவு செய்யாத வெற்று கேசர்களாகவே வந்து விற்பனையாகுது. லாபத்துடன் ஓடினாலும் இந்த நிறுவனத்தை வந்து வெகு காலத்துக்கு தொடர்ந்து நடத்துறது அப்படிங்கிறது ஒரு இயலாத காரியம். இருப்பினும் இதுதான் அமெரிக்காவின் கடைசி கேசட் கம்பெனி அப்படிங்கிற பெருமிதத்தில் வந்து இயங்கிட்டு வருது அப்படின்னு சொல்கிறார் இதோட உரிமையாளர். ஹாய், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கூடவே மறக்காம ஷேரும் பண்ணுங்க. மேலும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணுமா? அப்போ மறக்காம வலை 360 பெல்லை கிளிக் பண்ணுங்க, அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.